போ மகேஸ்வரி, போ. நீயும் சோர்ந்து நின்று என் ஆற்றலையும் கடவுளின் பேரரலையும் கொச்சைப்படுத்தி விடாதே. போ. சோமா, ஒரு 10 வராகன்களை நீ தொலைத்து விட்டால் இப்படித்தான் கலங்கி நிற்பாயா? 10 வராகன்கள் தொலைந்து போயிருந்தால் நான் கலங்க மாட்டேன் வணிகரே. இன்று எரிந்து போனது என்னவோ சில 1000 வராகன்கள் மதிப்பு கொண்ட அங்காடிதான் என்றாலும், இந்த வணிகத்தை நான் என் அக்காவிடம் பெற்றுச் சென்ற 10 வராகன்களில் இருந்துதான் துவங்கினேன். அதன்பின் அந்த வணிகம் இத்தனை பெரிய அங்காடியாக மாறியது நம் உழைப்பிலும் சாமர்த்தியத்திலும் தான். என்னை பொறுத்தவரை அந்த அங்காடியின் மதிப்பு எப்பொழுதுமே 10 வராகன்கள் தான். அந்த பணம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. பின் ஏன் நாம் எல்லோரும் கலங்கி நிற்க வேண்டும்? உங்களைப் போல் இதை இலகுவாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் எங்களுக்கு இல்லை வணிகரே. பக்குவம் என்று சரியான ஒரு பதத்தை சொன்னாய் சோமா. எப்பொழுதும் பக்குவம்தான் வாழ்க்கை. பக்குவம்தான் மனிதனை மேம்படுத்துகிறது. பணம்தான் வாழ்க்கை என்று நம்புகிறவர்கள்தான் பணம் வரும்போது மகிழ்வதும் பணம் செல்லும் போது துயரப்படுவதுமாக இருப்பார்கள். அந்த சக்கரத்தில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு விமோசனமே கிடையாது. பக்குவத்தை சம்பாதிப்பவர்கள் ஒருபோதும் காயமடைய மாட்டார்கள். நீங்களும் உங்கள் வாழ்வில் முயன்று அடைய வேண்டியது பக்குவம் மட்டுமே. இதை ஒருபோதும் நினைவிலிருந்து அகற்றாதீர். கணக்கரே, அவர்கள்தான் இளம் சிறார்கள். ஏதோ புரியாமல் கலங்கி நிற்கிறார்கள். நீங்களும் இப்படி கலங்கலாமா? வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத இழப்பா? வாழ்க்கை எப்பொழுதும் இழப்புடன் நின்று போகிற பட்ட மரம் அல்ல. அதன் பின்னும் பூத்து காய்த்து கனி கொடுக்கும் பச்சை மரம் என்பது நீங்கள் அறியாததா என்ன? நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் இப்பொழுது நாம் இழந்திருப்பது பெரும் செல்வமல்லவா வணிகரே? இதற்காக ஒருவர் வருந்தாமல் இருக்க முடியுமா? கணக்கரே, நீங்கள் தினசரி தங்கள் மனைவியுடன் சொக்காட்டம் விளையாடுவதாக சொல்வீர்கள். சொக்கட்டான் விளையாட்டில் மனைவியிடம் தோற்பதை வாழ்க்கையின் தோல்வி என்று கருதுவீர்களா என்ன? ஒருபோதும் இல்லை. வணிக தோல்விகளும் மனைவியுடனான சொக்கட்டான் விளையாட்டு தோல்விகள் போலதான். இன்னொரு ஆட்டத்தில் நாம் வெற்றி பெற்றால் போயிற்று. அப்படியே வெற்றி பெறாமல் போனாலும் பாதகம் ஒன்றுமில்லை. எல்லாம் உள்ள இறைவன் நம்முடன் விளையாடும் ஒரு ஆட்டம் இருக்கிறது. அதில் தோற்றுவிடாமல் இருப்பது மட்டுமே மிக மிக முக்கியம். வேண்டாம். மறுக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் கணக்கரே. சோமா, பெற்றுக்கொள். கார்கோடகா, பெற்றுக்கொள். இந்தா வணிகரே, நீங்கள் பெரும் செல்வத்தை இழந்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் கையில் இருக்கும் பணத்தையும் இப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமா? கார்கோடகா, இந்த செல்வம் முழுவதும் நம் எல்லோருடைய உழைப்பிலும் வந்து சேர்ந்தது. இதை நிர்வகிக்கும் பொறுப்புதான் என்னுடையதே தவிர, இது நம் அனைவரின் செல்வம்தான். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளுங்கள். என் இளவல்களே, ஒரு துயரமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இனி முதற்கொண்டு நான் தீவிரமான வணிகத்தில் ஈடுபடப் போவதில்லை. என் குடும்பத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு சிவத்தொண்டு செய்வதற்கும் ஏற்ற வருமானம் தரும் ஒரு சிறு அங்காடியையே உருவாக்கிக் கொள்ளப் போகிறேன். அந்த சிற்றங்காடியில் உங்களையெல்லாம் பணியமர்த்திக் கொள்ள முடியாது. பணியில் அமர்த்திக் கொண்டாலும் பணம் கொடுக்க முடியாது. இந்த பணத்தைக் கொண்டும் என்னிடம் பெற்ற அனுபவத்தைக் கொண்டும் நீங்களே ஏதேனும் வணிகம் செய்யுங்கள். இல்லையெனில் இந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு
வேறு பெரிய அங்காடியில் பணிக்குச் செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அந்த பிறையணிந்த பெருமான் உங்களை ரட்சிப்பான். உங்களை திடீரென இத்தகைய நெருக்கடிக்கு ஆளாக்கியதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். வணிகரே, நீங்கள் எங்களுக்கு பணமே தர வேண்டாம். எப்பொழுதும் போல் அக்கா எங்களுக்கு உணவு மட்டும் தரட்டும். நாம் சேர்ந்து உழைத்து மறுபடியும் ஒரு பெரும் அங்காடியை உருவாக்குவோம். கார்கோடகா, உன் சொற்கள் எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கையின் மீது பெரும் மதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் பணம் கொடுக்காமல் யாருடைய பணியையும் பெறுவது பாவம் என்று எனக்கு சிவஞானம் போதிக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு உங்கள் உழைப்பிலிருந்து வரும் பணம் மிகவும் அவசியம். உங்கள் அன்பிற்கு நன்றி. நீங்கள் மகிழ்ச்சியுடன் போய் வரலாம். என்ன சோமா, நீ போகவில்லையா? மணியரே, நான் ஊரிலிருந்து வரும்பொழுது தங்களை நம்பிதான் இங்கு வந்தேன். எனக்கு ஆதரவளிப்பது தாங்கள் மட்டும்தான். என் குடும்பத்திற்கு இணையாக நான் பற்று வைத்திருப்பது தங்களிடத்தில்தான். தயவு செய்து என்னை மட்டும் அனுப்பிவிடாமல் தங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதமணையை கேட்டுக்கொள்கிறேன். சரி சோமா, நீ எங்களுடனே இருந்துவிடு. சரி ஐயா. எத்தனை தடை தாண்டி வளர்ந்து வந்தேன் என் துணை இறைவா, உன்னை நம்பி நின்றேன். எமக்கிந்த சோதனையும் தந்தா ஈசனே, ஈசனே. என் போன்ற வணிகனையே கலங்க வைத்தாய். என் போன்ற வணிகனையே மீது பகை கொண்டு யார் என்னை அடித்தார்? தீச்சொல் பேசியவன் திருந்திய பின்பும் தீ வைத்து எரித்தவன் எவனோ, தள்ளிய கோடியவன் எவனோ. காலங்கள் மாறிடும், கஷ்டங்கள் தீந்திடும், கைலாய வாசனே கரம் கொண்டு வாழ்த்துவாய், கரம் கொண்டு வாழ்த்துவாய், உன் கரம் கொண்டு வாழ்த்துவாய். தம்பி சோமா. ஐயா, ஏன் உன் முகம் வாட்டமாக இருக்கிறது? அது ஒன்றும் இல்லை ஐயனே,
நான் எப்போதும் போலதான் இருக்கிறேன். இல்லை, நீ வழக்கம் போல் இல்லை. ஏதோ மாற்றம் தென்படுகிறது. என்னிடம் சொல்ல விருப்பமில்லை என்றால் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். சரி, வேலையை பார். ஐயனே, என்னை தவறாக கருத வேண்டாம். நம் வணிகத்தின் நிலையையும் அங்காடியின் நிலையையும் நினைக்க நினைக்க உள்ளம் கொதிக்கிறது. அந்த வேதனையை அடக்க அடக்க உடலே சோர்ந்து போகிறது. நம் நிலையில் என்ன பெரிய மாற்றம் வந்துவிட்டதாக நினைக்கிறாய்? அதில் வருந்தும்படி என்ன நேர்ந்துவிட்டது? நீ உன் சக நண்பர்களுடன் பணி செய்யவில்லை என்பதை தவிர இங்கே ஒரு குறையும் ஏற்பட்டு விடவில்லை. என்ன இனை இப்படி கூறிவிட்டீர்கள்? எத்தனை பெரிய இருப்பரங்க வைத்திருந்தோம்! எத்தனை நூற்றுக்கணக்கான மூட்டைகள் மஞ்சளும் தானியங்களும் மிளகும் இருப்பு வைத்திருந்தோம். வட்டாரத்திலேயே நம்மிடமில்லாத பொருட்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு வணிகம் செய்து வந்தோம். எந்த நாளையும் மக்கள் வர போக திருவிழா கூட்டம் போல் இருக்குமே நம் அங்காடி. எனக்கு ஒரு இரத்த வாரிசு என்று இன்னும் உருவாகவில்லை. ஆனால் உன்னை என் வாரிசாக கருதி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். செல்வங்கள் எல்லாம் எரிந்து போன நிலையில் என்னை விட்டு போக மாட்டேன் என்று அடம்பிடித்த உன்னுடைய பண்பு என் மனதில் உயர்ந்த இடத்தை பிடித்துக் கொண்டது. எனக்கிருந்த நெருக்கடி மிக்க சூழலில் நீ என் மீது கொண்டிருந்த அன்பு வெளிப்பட்டது. மனதளவில் உன்னை தத்துப்புத்திரனாக ஏற்றுக்கொண்டேன். ஆகையால் உனக்கு சில அறிவுரைகள் கூறும் உரிமை இருப்பதாக கருதுகிறேன். ஐயனே, நீங்கள்தான் என் குரு, தந்தை, அனைத்தும் நீங்கள்தான். உங்களிடம் வந்து சேர்ந்த பின்புதான் நான் ஒரு மனித ஜென்மத்திற்குரிய தகுதியை பெற்றிருக்கிறேன். நீங்கள் செல்வமும் வளமும் கொண்டிருந்த போதே என்னை விட்டு சென்றுவிடு என்று கூறியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் சென்றிருப்பேன். உங்களை தூரத்தில் நின்று ரசிக்கும் ஒருவனாய் இருந்திருப்பேன். ஆனால் அற்ற குலமாகிவிட்ட நிலையில் நான் உங்களை பிரிய வேண்டுமென்றால் முதலில் என் உயிர் பிரியும், அதன் பின்னரே உடல் உங்களை விட்டு பிரியும். உங்கள் மீது அளவற்ற மரியாதையும் எல்லையில்லா பிரியமும் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு அறிவுரைத்தல் வேண்டும். நல்லது. நீ சொன்னவாறு நம்மிடம் நூற்றுக்கணக்கான மூட்டைகள் பொருட்களாக இருந்தது உண்மைதான். ஒருவேளை நமக்கு அந்த ரோமாபுரி வணிகம் வாய்த்திருந்தால் அப்போதே அவை ஏற்றுமதியாகியிருக்கும். நம் இருப்பு கிடங்கில் சில ஆயிரம் தங்க நாணயங்களாக மாறியிருக்கும். நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கலாம். மீண்டும் மீண்டும் மனிதர்கள் நம்மை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். நமது பொருட்செல்வம் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. எனவே இந்த பொருள் இழப்பால் நமக்கு லாபம் கிடைத்திருப்பதாகவே கருதுகிறேன். என் வாரிசாகிய நீயும் அவ்வாறே கருத வேண்டும். சென்றது எதுவும் மீளாது. நம்மை முதலில் மீட்டுக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? புரிகிறதா? ஏனே, பொருட்கள் மீது பற்றுக்கொள்ளுதல் மூடத்தனம். நம் ஆன்ம வளமே நமக்கு பெரிய மூலதனம். சரியாக சொன்னாய். ஆகட்டும் ஐயா. தம்பி, இந்த பக்கத்தில் அமரநீதி என்ற வணிகருடைய அங்காடி எங்கே இருக்கிறது? இதுதானே அமரநீதியாரின் அங்காடி. இதுவா தம்பி? கிராமத்தான் என்பதற்காக என்னை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்காதே. எனக்கு அமரநீதி யார் என்றும் தெரியும். அவருடைய அங்காடி மிக பெரியது என்றும் தெரியும். தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் ஐயா. நான் தான் அமரநீதி. உங்களை பார்த்தால் அமரநீதி போல் தான் தெரிகிறது. ஆனால் உங்கள் அங்காடி பெரியதாயிற்றே. ஆம், எங்கள் அங்காடி மிகவும் பெரியதுதான். ஒரு விபத்தில் எரிந்துவிட்டது, அதனால் சிறிய அங்காடியாக வைத்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் மகத்தான மனிதர். அத்தனை பெரிய அங்காடி வைத்திருந்து விபத்தில் எரிந்து போனதும் சோர்ந்து விடாமல் உடனடியாக சிறிய அங்காடியை துவக்கி தொழிலை தொடர்ந்து செய்கிறீர்களே. உண்மை
உண்மையில் நீங்கள் போற்றுதலுக்குரியவர். நன்றி. நீங்கள் எனக்கு பரிச்சயப்பட்டது போல நினைவிருக்கிறதே. ஆமையா, சென்ற பருவத்தில் தங்களிடம் விதை வரகு வாங்கி சென்று விதைத்தேன். அமோக விளைச்சல். எங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி. அதனால்தான் இந்த பருவத்திலும் தங்களிடமே விதைக்கம்பு வாங்கி வர சொல்லி வீட்டில் சொன்னார்கள். உங்கள் அங்காடி இல்லாவிட்டாலும் தங்களை தேடி பிடித்ததில் மிக்க மகிழ்ச்சி. விதைக்கம்பு கிடைக்குமா? உங்கள் அங்காடியை பார்த்தால் உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான். அங்காடியில் இல்லை, ஆனால் விதைப்பவர்களுக்காக தேர்ந்த கம்புதானியம் சுத்தம் செய்வதற்காக வீட்டிற்கு கொண்டு போனது அங்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதை எடுத்து வர சொல்கிறேன். எப்படியோ தங்கள் கைப்பட வாங்கி சென்று விதைத்தால் அது போதும் எனக்கு. நல்ல கைராசிக்காரர் நீங்கள். எங்கள் பக்கத்தில் உங்கள் பெயர் மிகவும் புகழ் பெற்று விட்டது. மிக்க மகிழ்ச்சி. சோமா, ஐயா, நம் வீட்டிற்கு சென்று பின்கட்டில் கம்புதானியம் இரண்டு மூட்டைகள் உள்ளது. அதிலிருந்து இரண்டு மரக்கால் கம்பு எடுத்து தர சொல்லி வாங்கி வா. அப்படியே ஆகட்டும் ஐயா, இதோ சென்று வருகிறேன். ஐயா சற்று பொறுங்கள். சரி ஐயா, நான் மற்ற பொருட்களை அங்காடியில் வாங்க வேண்டியது இருக்கிறது. அதை வாங்கிவிட்டு கம்புகளை வந்து பெற்றுக் கொள்கிறேன். ஐயா, தங்களுக்கான நாணயங்கள்? வேண்டாம் ஐயா, பொருட்களை பெற்றவுடன் வந்து கொடுங்கள். சரி ஐயா, நான் வருகிறேன். பார்த்தீராய்யா, உன் முன்னாள் முதலாளியின் சீரும் பேரும் பெற்ற அங்காடியை. ஆஹா, இதன் பெருமையை 100 புலவர்கள் கூடினாலும் பாடி முடித்துவிட முடியாது. யோ, ஏன் இப்படி பதுங்குகிறீர்? நாம் என்ன போர்க்களத்திற்காக வந்திருக்கிறோம்? இல்லைதான் என்றாலும், நான் வெட்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் உதிர்த்து விட்டவன் என்றாலும், உள்ளுக்குள் என்னமோ சுருக்கென்று இருக்கிறது. யானையை பிடித்து ஒரு பானைக்குள் போட்டு அடைத்து விட்டோம். இனியும் என்ன பயம்? என்ன கணக்கரே, இங்கே வாரும். அழைக்கிறாரே. கணக்கரே, நலம்தானா? ஏன் இப்படி நெளிகிறீர்கள்? நான் உங்கள் எதிரில் ஏன் நெளிய வேண்டும்? எனக்கு என்ன பயமா? நான் என்ன உங்களுக்கு துரோகம் செய்தேனா, இல்லை கெடுதல் தான் செய்தேனா? எல்லாம் ஒரு பழைய மரியாதை, அவ்வளவுதான். பேர் எதுவும் இல்லை என்றால், பழைய மரியாதை என்றால் நேரடியாக வந்து நலம் விசாரிக்கலாமே. கணக்கரே, இவனிடம் என்ன வீண் பேச்சு? ஆஹா,